Hi friends, day 6 la shoulder join பண்ற வரைக்கும் பாத்துறோம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோனா அதுக்கு அப்புறம் நாம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹிப் மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி காஜா பட்டி சைடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம காஜா வப்போமோ அந்த இடத்தையும் இதுல ஏற்கனவே காஜா இருக்கு பாருங்க அதையும் மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஹிப் வந்து மார்க் பண்ணனும். சோ ஒரு சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து தான் ஹூக் பட்டி சைடு. ஹூக் பட்டி சைடில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முனையில் தான் ஹூக் வந்து வைப்போம். சில பேர் மட்டும் அந்த ஹூக் பட்டியிலேயே சென்டரில் வைப்பாங்க. இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக ஹூக் வைக்கிறீங்களோ அதில் அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்த இடத்துல ஹூக் இருக்கோ கரெக்டாக அதுவும் இதையும் மேட்ச் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ப்ளவுஸில் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஹிப் அளவில் மாறி போய்டும், அப்புறம் டைட் ஆகிடும், இல்லைனா லூஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பேக் பார்ட் வச்சு மார்க் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு, அதாவது நம்ம அளவு தைக்கிற ப்ளவுஸையும் அளவு இருக்கிற ப்ளவுஸையும் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும், ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஹிப்பு மார்க் பண்ணும்போதே உள்பக்கம் மட்டும் மார்க் பண்ணாமல் வெளிப்பக்கமும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ரெண்டு சைட்லையுமே வெளிப்பக்கமும் தெரிகிற மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்து போடுங்க. ப்ளவுஸை எடுத்து போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயுமே மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, ஹிப்பு அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து ஒன்றா நம்ம எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும் போது மேலே உள்ள ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் வந்து இப்படி கீழே இறங்காமல் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து வைக்கணும். இப்போ இதில் வந்து பேக் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டிங் மாதிரி வருது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் இறக்கின மாதிரி ஷோல்டர் சைடில். இது வந்து எதனால் வருதுன்னா இந்த காஜா பட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்னதாக வச்சுருக்கோம். அதாவது பட்டி வந்து லைட்டாக மேலே ஏறுற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வைக்கும்போது, அதாவது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வைக்கும்போது சமமாக வச்சதுனால தான் அது கொஞ்சம் கீழே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து லைட்டாக அப்படி மேலே தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேக் பார்ட்டு ஒரு இடத்துல முடியும் இல்லையா, அது எந்த இடத்துல முடியுதோ அதே இடத்தையும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும், அதாவது எக்ஸஸ் உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதான் விஷயம், எக்ஸஸ் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண பிறகு தையல் வந்து நீட்டாக அழகாக வரும். அதுக்காக இப்போது நம்ம சைடில் உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கீழே ஹிப்புக்கிட்ட கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து எந்த அளவு வரைக்கும் நம்ம கட் பண்ணலாம்னா ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் தான் கட் பண்ணலாம். அதுக்கு மேலே 1/2 இன்ச் 3/4 இன்ச்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஸோ இது வந்து ப்ராப்ளம் முடியும். அதனால் வந்து நீங்கள் நிறையா இருந்துச்சுன்னா கட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு சைடு கட் பண்ணி முடிச்சுட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நான் கட் பண்ணுறேன். இதில் மெயினாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டாட் வந்து பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த டாட் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணும்போது அப்படியே மட்டமாக இருக்கக்கூடாது. நம்ம போடும்போது அது என்ன ஷேப்பில் இருக்குமோ அதே மாதிரி கூராக நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு தான், அதாவது அந்த இடத்துல மட்டும் அது கொஞ்சம் உப்பி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துலாம் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸஸ் பீஸை வந்து கட் பண்ணுறோம். இந்த மாதிரி எக்ஸஸ் பீஸை கட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லென்த் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு வந்து பேக் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ எது அதிகமாக இருக்கோ சைட்லேயும் சரி அப் அண்ட் டவுன்லேயும் சரி உங்களுக்கு எது அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அப் அண்ட் டவுன் பார்த்து நறுக்கும்போது மட்டும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த 1/4 இன்ச் எக்ஸஸ் இருக்குது, ஒரு வேளை பேக் சைடில் 1/4 இன்ச் எக்ஸஸ் இருக்குன்னா அப்படியே அந்த ஷோல்டர் ஆரம்பிக்கிற வரைக்கும் போய் முடிக்கக்கூடாது. அந்த 1/4 இன்ச் அப்படியே போய் நறுக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் தூரத்துலேயே அப்படியே போய் அந்த ஆர்மோல் ரவுண்டோடு அப்படியே செட் ஆகிற மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணி நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிடணும். அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகாமல். அடுத்ததாக இதில் எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போது உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த மாதிரி சென்டர் வந்து, அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு தெரிகிற மாதிரி எந்த இடத்துல ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமோ அந்த இடத்த எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லீவ் எடுத்து போடலாம். ஸ்லீவில் உள்பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து போடணும். அதே மாதிரி நம்ம பாடி பார்ட்லேயும் உள்பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு அப்படின்னா நம்ம ஸ்லீவில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அர்காத் பண்ணியிருப்போம். அதாவது உள்ள வளைவாக வெட்டி அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், அர்காத் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அர்காத்தும் இந்த பாடி பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவில் ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது, பாடி பார்ட்டில் வந்து பேக் பார்ட் இருக்குது. ஸோ ரெண்டு மேட்ச் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்த ஸ்லீவ் இன்னொரு ஸ்லீவ் எடுத்து போடும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இதெல்லாம் வந்து எதுக்காக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்லீவ்லாம் மாறி போகாது. ஒருவேளை லெஃப்ட்டை தூக்கி ரைட்டில் பண்ணுறது, ரைட்டை தூக்கி லெஃப்ட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஸ்டார்டிங்
ஸ்டேஜில் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போதுமே ஸ்லீவில் வந்து நம்ம சென்டர் அர்காத் பண்ணியிருப்போம், அதேமாரி ஷோல்டர் இருக்கும். அந்த ஷோல்டரையும் அந்த சென்டர் அர்காத்தையும் நம்ம வந்து அந்த சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். சில பேர் வந்து அப்படியே அளவு எடுத்துகிட்டே போய் ஒரு ஓரத்துலேருந்து தைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தைக்கிறதுனா ஒரு எப்படியும் 1.5 இன்ச் 1.5 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் வந்து அந்த ஷோல்டர் இறங்கி போவோம், இல்லைனா அந்த பக்கம் தள்ளி போவோம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ நம்ம தைக்கும் போதே நம்ம ஃப்ரண்ட் அதாவது சென்டர்லேருந்தே தைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே தள்ளி போகாது. இந்த பக்கத்தில் உள்ள எக்ஸஸ் இந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கத்துக்குள்ள எக்ஸஸ் அந்த பக்கம் வந்துடும். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் சைடு ஜாயின் பண்ணும்போதெல்லாம் நீட்டாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டர்லேருந்து அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் திருப்பி உங்களுக்கு வாட்டம் வர்ற இடத்துல வர்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு அடுத்து பேக் சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லீவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதிகமான பேருக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமாகவே இருக்கும். இதனாலே சில பேர் வந்து வேண்டாம் தையல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதை வந்து கஷ்டமாக சொல்லி கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை கஷ்டமாக புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ, எப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு நீங்கள் நல்லா அந்த அதையே வந்து நீங்கள் தொடர்ந்து தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஈஸி மெத்தடில் தான் இது தைக்கிறோம், நல்ல மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்காகவே அதுக்கப்புறம் ஆர்வம் ஊரம் நம்மளை தைக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது நல்ல மெத்தட்லேயே வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க. ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணுற பாருங்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவே ஸ்லீவ் கம்மியாக இருந்து பாடி பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்லீவில் இன்னும் கொஞ்சம் ஒட்டு வச்சு கிளாத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் ஸ்லீவ் பத்தலை அப்படிங்கிறதுனால பாடி பார்ட்டை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுறக்கூடாது. இப்போ சைடு டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஏற்ற இறக்கம் இருக்குது. ஸோ எந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ, கீழே வந்து ஹிப்புக்கிட்ட அப்படியே அதாவது ஸ்லீவ் வந்து சமமாக பிடிச்சிட்டு கீழே வந்து ஹிப்புக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும், 1/4 இன்ச் ஒரு புள்ளி வித்தியாசம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கோ, ஒன்று பேக் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கும், எது அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்லீவ் கிட்ட லைட்டாக அப்படி பிடிச்சிக்கிறோம். இப்போ இதில் ஒரு டவுட் வரும், நம்ம ஏற்கனவே நல்லா ட்ரிம் பண்ணி கரெக்டாக தானே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம், அப்புறம் எப்படி இந்த 1/4 இன்ச் ஒரு புள்ளி டிஃப்ரெண்ட்லாம் எப்படி வருது அப்படின்ட்டு. நம்ம கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பாடி பார்ட்டு, இதில் ஏற்ற இறக்கம் வர்றது வந்து ஸ்லீவில் வரும். ஸோ ஒருவேளை நம்ம வந்து ஸ்லீவில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் இல்லை ஜாயின் பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் வரும், அதை வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி மார்க் பண்ணுவோமோ, ஆல்ரெடி இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி மார்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையலுக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ்னால் நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். இதுவே கொஞ்சம் லென்த் இருக்குது, ஒரு 1/6 இன்ச்க்கு மேலே ஸ்லீவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்ம் ஹோல்ட்டு மட்டும் அப்படியே லைட்டாக வளைச்சிட்டு வந்து ஹிப்பில் வந்து முடிச்சிடணும். இந்த வளைச்சி நம்ம கொடுக்கறது வந்து ஒரு 8 இன்ச் ஸ்லீவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வளைச்சி கொடுத்துருக்குறோங்கிறதே அதில் வந்து தெரியக்கூடாது. பார்க்க தையல் பார்க்க ஸ்ட்ரைட்டாக தெரியும், ஆனால் அந்த நம்மளுக்கு தெரியும் அது வளைச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக அப்படியே ஆர்ம் ஹோல்ட்டு அப்படி வளைச்சி வந்து ஹிப்பில் வந்து நம்ம வந்து முடிக்கணும். ஒரே ஒரு தையல் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் பக்கம் திருப்பிடணும், அதாவது நல்ல பக்கம் திருப்பிட்டு இப்போது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம். அதாவது ஆர்ம் ஹோல்ட் ரவுண்டு வந்து பேக் சைடு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கலாம். அளந்துட்டு அதுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஒருவேளை அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளக்கலாம். இதுலேயும் வந்து நல்ல பக்கம் எடுத்து போட்டுக்கோங்க, நல்ல பக்கத்தில் பேக் சைடு எடுத்து போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு டேப்பை வளைச்சி கொடுத்து நீங்கள் வந்து அளந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. ஓகே, 8 இன்ச் இருக்குது. இப்போது நம்ம தச்ச ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ளவுஸை எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ வளைச்சி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வளைச்சி கொடுக்கறது நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம், அதனால தான் அது நம்மளோட ப்ளவுஸில் வந்து கம்மியாக கட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அந்த பக்கம் இன்னும் கொஞ்சமே வளைச்சி கொடுத்து தச்சுக்கலாம். இல்லைப்பா எனக்கு வந்து அதிகமாக கட்டுது அப்படின்னா
அதிகமாக கட்டுதுனா நீங்கள் ஓவராக வளைச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் உள் பக்கம் தள்ளி லைட்டாக நம்ம வந்து தையல் போட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும். எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு உள்ளே தள்ளி போடணும், எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே தள்ளணும் உள்ளே தள்ளணும். இதே தான் விஷயம். நம்ம ஒரு தையல் போட்டுட்டு இதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி செக் பண்ண பிறகு நம்மளுக்கு கரெக்டாக ஒரு தையலை போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரித்து எடுத்துடணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் முன்னாடி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா தையல், அந்த தையலை வந்து நான் இப்போ பிரிச்சுக்கிறேன். பிரித்து முடித்த பிறகு இதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எத்தனை தையல் போடுவீங்களோ அத்தனை தையலை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ தான் நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு தையல் ரெண்டு தையல் எப்படி நிறுத்திடாமல் ஒரு ரெண்டு ஒரு நாலு இல்லைன்னா மூணு இந்த மாதிரி தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டு வச்சிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா கூட பிரித்து விடுறதுக்கு கிளாத் இருக்கும். நம்ம தையல் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க டக்குன்னு பிரித்து விட்டு போட்டு பார்ப்பாங்க. இதே தையல் இல்லை அப்படின்னா இது கரெக்டாக இல்லை அப்படின்னு கொண்டாந்து நம்மள்ட்ட கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு நாலு தையல் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை பத்தலைன்னா கூட பிரித்து விட்டு அவங்க போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொரு தையலுக்கும் இடையில கால் இன்ச்சு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி போடுங்க. ஒரு தையலை நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதுக்கு பேரலில் அதுக்கு இணையாகவே வர்ற மாதிரி நம்ம வந்து பக்கத்து பக்கத்து தையல்லாம் போடணும். இந்த மாதிரி நாலு தையல் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். அதை வந்து கட் பண்ணிவிட்டு க்ராஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம்னா ரவுண்டாக ஜாயின் பண்ணாமல் வேறு மாதிரி சுடிதார் மெத்தடில் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கையை தூக்கக்கொள்ள இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து அப்படியே மேலே தூக்கிக்கிட்டு வரும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் கையில் வந்து சுருக்கம் இல்லாமல் இழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் எப்படி சொல்லணும், அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து சேம் மெத்தட் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே ஸ்பீடில் விட்டுட்டேன். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா பார்த்தாலே புரியும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த பார்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா செட்டிங்கில் ப்ளேபேக் ஸ்பீடு இருக்கும், அதை வந்து கம்மி வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பொறுமையாக இந்த வீடியோ வந்து வரும். நீங்கள் அதில் வந்து பொறுமையாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து என்னோடய ப்ளவுஸ் ஆன்லைன் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே புரிகிற அளவுக்கு தான் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சைடுமே கரெக்டாக முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நல்ல பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்துதான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம எடுத்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை கிராஸில் வச்சு ஜாயின் பண்ண தெரியும், ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிராஸ் கிராஸாக போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கிராஸில் போட்டு பண்ணுறது வரமாட்டேங்குது, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் வராது. என்ன கிராஸில் போட்டால் இந்த தையல் வந்து கிராஸ் கிராஸாக வரும். இப்போ நம்ம போடுறோம்ல அந்த தையல், இந்த தையல் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம நெக்கில் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸ் கிராஸாக வரும், இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். வித்தியாசம் அவ்வளோதான். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது, நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது ரெண்டு பக்கத்து முனையும் வந்து நல்லா ரஃப் அடிச்சிருங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு பக்கத்தில் கூர் கூர், அதாவது ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பீஸில் கூர் கூராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து எந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கோ, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதும் இன்னொரு பீஸில் உள்ள ஸ்ட்ரைட் பார்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கூர் கூராக உள்ளதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மெத்தடில் என்கிட்ட மீதம் இருக்கிற கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு நெக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது கிராஸ் பீஸில் கெட்ட பக்கம் எடுத்துக்கோங்க. கெட்ட பக்கம் உள்ளே போகிற மாதிரி, கெட்ட பக்கம் உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். நம்ம இப்படி மடிச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த மேலே வச்சு நெக்கு மேலே வச்சு தைக்க போகிறோம். அதாவது நெக்கில் உங்களுக்கு எந்த இடம் ஓட்டம் வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஹூக் பட்டி வந்து ஓட்டம் வரும், அதனால் ஹூக் பட்டி எடுத்திருக்கேன். அதில் ஹூக் பட்டியை விட ஒரு கால் இன்ச்சு வெளியே எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். இந்த கிராஸ் பீஸும் நெக் பீஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பீஸோட ஃபோல்டிங் இடம் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக நோட் பண்ணுங்கள். கிராஸ் பீஸோட ஃபோல்டிங் இடம், அந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த தையல் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு போட்டிங்களோ அதே அளவுக்கு தான் ஃபுல்லாக வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸை திருப்பி வச்சு நம்ம தையல் போடும்போது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். சில பேர் ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒருவேளை பெருசாக இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஹெம் பண்ணும்போது
சின்ன சின்ன நூல் தான் தெரியும். அதுவுமே நம்ம தெரியாத மாதிரி தான், ரொம்ப எட்டேர்ந்து பார்க்குற அளவுக்கு தெரியாத மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் வராது. ஒருவேளை நீங்கள் வந்து தையல் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அதோட பேக் சைடில், அதாவது நல்ல பக்கத்தில் திருப்பி பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே அந்த கேப் வந்து மாறிடாமல் கரெக்டாக நீட்டாக வச்சு தச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு வந்து கரெக்டாக அது என்ன ஷேப்பில் இருக்கோ அது மாதிரி தான் இருக்கணும். நம்ம என்னத்தை வளைச்சி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸை தான் வளைச்சி வளைச்சி கொடுக்கணுமே தவிர நெக்கை வச்சு திருப்பிக்கிட்டு வளைச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நெக்கு வந்து என்ன ஷேப்பில் வருதோ அப்படியே வரட்டும், நம்ம கிராஸ் பீஸை தான் என்ன பண்ணணும், அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி வளைச்சி கொடுத்து தைக்கணும். நம்ம நெக்கை வளைச்சி தைச்சோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, சுருக்க 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 சுருக்கமாக வரும். அது வந்து கிராஸ் பீஸ்க்கு தகுந்த மாதிரி நெக்கை வளைச்சா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்குக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பீஸை வளைச்சி நம்ம வந்து தைக்கணும். அப்படி தைச்சோம்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணதில் பிசிறு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். இது வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி கட் பண்ணணும், நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும்னா, அந்த நம்ம இப்போ ஒரு ஃபோல்டிங், அதாவது அந்த கிராஸ் பீஸில் வந்து இந்த ஃபோல்டிங் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே இந்த உள்பக்கமாக இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா, அது திருப்பி பார்க்கும்போது அதுலேருந்து அந்த ஃபோல்டிங் தவிர அந்தாண்ட என்ன எவ்வளோ கிளாத்து இருக்கோ அந்த கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அதாவது அந்த ஃபோல்டிங், அந்த நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் பீஸாக அப்படியே உள்ளே வச்சு உள்ளே மடிப்போமா, உள்ளே மடிக்கும்போது அந்த ஃபோல்டிங்கை தவிர ஃபோல்டிங் இல்லாமல் வெளியே வந்து தெரியக்கூடாது, அந்த பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாது. அப்போ அந்த ஃபோல்டிங்குள்ளேயே இருக்கணும். அப்படி நம்ம எவ்வளோ கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணி முடித்த பிறகு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திருப்பி விட்டு படிமான தையல் வந்து போட போகிறோம். அந்த கிராஸ் பீஸ் மட்டும் அப்படியே லைட்டாக உள்பக்கமாக அப்படி திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸ் மேலேயே நம்ம என்ன பண்ணணும், படிமான தையல் போடணும். இப்படி படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி அந்த கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து வந்து விட்டுருப்போம் இல்லையா, அதை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த பிசுறும் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரியே கரெக்டாக அந்த கிராஸ் பீஸ் மேலேயே தான் போடணும், நெக் மேலே போட்டுறக்கூடாது. அதாவது மெயின் கிளாத் மேலே போட்டுடாமல் கிராஸ் பீஸ் மேலே கரெக்டாக போடணும். இந்த மாதிரி படிமான தையல் போட்டு முடித்த பிறகு நீங்கள் ஒருவேளை தையலாகவே போடுறீங்க அப்படின்னா உள்பக்கம் திரும்பி இருக்கும் இல்லையா, நீங்கள் படிமான தையல் போட்ட பிறகு அது உள்பக்கம் திரும்பி இருக்கும். திரும்பின பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு தையல், முனையில் ஒரு தையலும் ஓரத்தில் ஒரு தையலும் அப்படியே நீட்டாக போட்டு வந்துட்டிங்கன்னா அது ஃபினிஷிங் வந்துடும். நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து 2x2 நார்மல் ப்ளவுஸ் தானே, இதில் வந்து தையல் போடுறத விட ஹெம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஹெம்மிங் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த முனையில் மட்டும் இந்த ஹூக் பட்டி காஜா பட்டி ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், முனையில் மட்டும் ரஃப் அடிக்கிற மாதிரி நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் இது மட்டும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம கொக்கியெல்லாம் கட்டும்போது வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பட்டி சைடும் வந்து போட்டிருக்கேன். மற்றபடி ஃபுல்லாகவே நான் வந்து ஹெம்மிங் பண்ணிவிடுவேன். ஹெம்மிங் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது, ஃபினிஷிங் பண்ண பிறகு அளவு ப்ளவுஸுக்கும் நம்ம தச்ச ப்ளவுஸுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் வருது, டிஃப்ரெண்ட் வந்தாலும் ஃபிட்டிங் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் கொஞ்சம் மாறுதல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.